பொருளாதார மந்தநிலை காரணமாக பெருநிறுவனங்களுக்கு கடனாக அளிக்கப்பட்டுள்ள 10,52,000 கோடி ரூபாய் வாராக்கடனாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. பணமதிப்பு நீக்கத்தில் தொடங்கிய பொருளாதார மந்தநிலை இன்னும் நீடித்து வருகிறது. பல்வேறு தொழில்துறைகள் முடங்கி கிடக்கின்றன. மத்திய புள்ளியியல் அலுவலகம் கடந்த வாரம் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த அக்டோபர் டிசம்பர் காலாண்டில் 4.7% என தெரிவித்திருந்தது. இது கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத சரிவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியா ரேட்டிங்ஸ் என்ற ஆய்வு நிறுவனம் இந்திய பொருளாதார நிலை குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் நீடித்து வரும் பொருளாதார மந்தநிலை காரணமாக ரியல் எஸ்டேட், மின் உற்பத்தி, வாகன உற்பத்தி மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிப்பு, தொலைத்தொடர்பு, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் நெருக்கடி அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்துறைகளை சார்ந்த பெருநிறுவனங்கள் வாங்கிய கடன்களில் 16% வாராக்கடன்களாக மாறக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி இந்த நிறுவனங்கள் வாங்கிய 10,52,000 கோடி ரூபாய் கடன் வாராக்கடனாகும் நிலை ஏற்படும் என்று அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ளதை விட நிதி மற்றும் கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ள 500 தனியார் நிறுவனங்களின் தற்போதைய கடன் மற்றும் சொத்து மதிப்பு ஆகியவற்றை கொண்டும் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி கணிப்பையும் கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரும் 2021-22 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி மேலும் மந்தமடைந்தால் நிறுவனங்கள் கடனை திரும்பி செலுத்த முடியாத நிலை மேலும் அதிகரிக்கும் என்றும் இந்தியா ரேட்டிங்ஸ் நிறுவனம் எச்சரித்துள்ளது.